Hello guys, welcome back to my channel Work at Singapore. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம MRT சர்வீஸ் தான் பார்க்க போறோம். MRT சர்வீஸ்னா நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி. இங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம MRT வந்து அந்த பக்கம் இருக்கு. ரோட கிராஸ் பண்ண அந்த பக்கம். அந்த பக்கத்துக்கு நம்ம வந்து இப்ப ரோட கிராஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய்க்கலாம். அந்த பக்கம் தான் MRT இருக்கு, டவுன் சைடு தான். நம்ம இப்போ வந்து போக போகிற MRT வந்து டவுன் டவுன் லைன், ப்ளூ லைனா. MRT-ல வந்து நிறையா லைன்ஸ் இங்கே இருக்குது. லைன் மீன்ஸ் இது வந்து ஒவ்வொரு ரூட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கலர் நேம் வச்சுருப்பாங்க சிங்கப்பூரில். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான மேப்பை காட்டுறேன். ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலரில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ போகிறது வந்து ப்ளூ கலர் லைன். MRT-க்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து கார்டு வேணும் நம்மளோட, செல்லிங் கார்டு. செல்லிங் கார்டு லிங்க் வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போக முடியும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம இதில் வந்து 18 வெள்ளி இருக்குது. 18 வெள்ளி நமக்கு போதும் இப்போதைக்கு. அப்புறம் வேணும்னா நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணி உள்ளே போகிறதுன்னு காட்டுறேன். செல்லிங் கார்டு, செல்லிங் கார்டை வந்து நம்ம இதில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி உள்ளே போகிறது. நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து அடுத்து எங்கே நம்ம வெளியாகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த கார்டை வந்து போடணும். இந்த கார்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். நம்ம இப்போ உள்ளே வந்துட்டாச்சு, மாட்டிக்கு வந்தாச்சு. மாட்டிக்குள்ளே பாருங்க. இது வந்து ஆப்போசிட் சைடு போகிறது. எங்கெல்லாம் போகுங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு கேட்லேயும் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இருக்க வந்து டாங்காங் கீலேருந்து நம்ம வந்து லிட்டில் இந்தியா போக போகிறோம். லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் போக போகிறோம். லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்கும்னா காட்டுறேன் உங்களுக்கு. போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த MRT வந்து எந்த ரூட் வழியாக எந்தெந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு. அது இருந்த மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம போகிறது 4வது ஸ்டாப் லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியாங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து வந்து பர்பிள் லைன் எடுத்து பர்பிள் லைன்லேருந்து நம்ம வந்து போக போகிறோம். பர்பிள் லைன்லேருந்து நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா பொங்கல் போக போகிறோம். பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டாங்காங் கீ ப்ளூ லைனில் லிட்டில் இந்தியா நியூட்டன் இங்கே இருக்குது. பாருங்க நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கோம். இங்கே இருந்து இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் லைன் ஏறி அந்த லைனில் நேராக போய் லிட்டில் இந்தியா போக போகிறோம். லிட்டில் இந்தியாவிலேருந்து பர்பிள் லைன் இந்த போது வருங்க. பர்பிள் லைன் எடுத்து திரும்ப நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா இந்த லாஸ்ட் ஸ்டாப் பொங்கல். அங்கே தான் என் டொமேட்டோ இருக்குது. இதிலிருந்து எல்ஆர்டி, எல்ஆர்டிங்கிற வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்ஆர்டினா என்னென்னு. அது வந்து நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி கிட்டக்க உள்ளதுக்கெல்லாம் போகிறதுக்கு உள்ளது. இங்கேருந்து நம்ம எல்ஆர்டி எடுத்து நிப்போங் போக போகிறோம். நான் சொன்னல நிறைய கலர் லைன்ஸ் இருக்கு. இதுதான் அது. பாருங்கள் உங்களுக்கு பார்க்க ரொம்ப
கொஞ்சமாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே உள்ள அது எம்ஆர்டி சிஸ்டம் ரொம்ப ஈஸியானது, எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அடுத்த ட்ரெயின் வந்து எப்போ வரப்போனா இன்னும் 3 நிமிஷம் இருக்குது பாருங்கள், அதில் போர்டில் காட்டுது, போர்டில் காட்டுது பாருங்கள், இன்னும் வந்து 3 நிமிஷம் இருக்குது நம்மளோட எம்ஆர்டி வர்றதுக்கு. இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைட் போகிற எம்ஆர்டி, இது வந்து ஸ்டாப்பிங், இப்போ ஸ்டாப் ஆகி உள்ளேருந்து எல்லாம் இறங்கி போகிறாங்க. க்ளோசிங். இது ஃபுல்லி வந்து ஆட்டோமேட்டிக் தான், மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லாகவே, டிரைவர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக போகிறனால உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். 3 நிமிஷம்னா 3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போது வந்து இங்கே 3:30, ஸோ அதனால் வந்து இப்போ கூட்டம் இல்லாமல் இருக்குது. இதுவே ஒரு 4:00 5:00 வந்தோன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த இடம். ஓகே கைஸ், அடுத்து நம்ம எம்ஆர்டி வரப்போகுது, உள்ளே போயிட்டு கூட்டம் இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு லிட்டில் இந்தியாவில் இறங்கிட்டு அங்கே உள்ள ஸ்பேஸ் ப்ளேஸ் காட்டுறேன். அடுத்து நான் லிட்டில் இந்தியாவிலேருந்து எப்படி போகிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட எம்ஆர்டி வந்துருச்சு, ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஸோ இன்றைக்கி உள்ளே காட்ட முடியாது, இன்னொரு நாள் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். நம்ம இப்போது வந்து லிட்டில் இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லிட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், கொஞ்சம் தூரம்னா உள்ளே தான் நடந்து போனோம்னா நம்மளோட பர்பிள் லைன் வந்துடும். இங்கே பாருங்கள் மேலே போர்டு போட்டுருக்கோம். இப்போ நம்ம பர்பிள் லைன் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ வந்து லிட்டில் இந்தியா ஸ்டேஷனில் உள்ளே இறங்க போகிறோம், அந்த சைடு இறங்கலாம், பட் அந்த சைடு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால உங்களுக்கு கிளியராக காட்ட முடில, அதனால தான் நான் எக்ஸிடி வெளியாக உள்ளே போகலான்ட்டு வந்திருக்கேன். அப்புறம் லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், ஏன்னா வந்து இங்கே இந்தியன்ஸ் அதிகமாக வருவாங்க, மார்க்கெட் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோர்ஸ் வந்து இங்கே தமிழ் ஆளுக்கு தான் வச்சுருப்பாங்க, அது தமிழ் கடைனே சொல்லுவாங்க. சிங்கப்பூர் வந்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூரில் இருந்தவங்களுக்கு சப்போஸ் வந்திருக்கணவங்களுக்கு தெரியும், வீட்டில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும், தேக்கான்னு சொல்லுவாங்க, இந்தியன்ஸ் ஃபுல்லாக தேக்கான்னு சொல்லுவாங்க. பட் இதோட பிளேஸ் வந்து லிட்டில் இந்தியா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு எம்ஆர்டி, எப்போவுமே இப்படி தான் இருக்கும், எந்த டயத்தை வந்தாலும் லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் மட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இங்கேருந்து இப்போ பொங்கல் போக போகிறோம்னு சொன்னோம், பொங்கல் லைன் எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கோம் பாருங்கள் லிட்டில் இந்தியா, இங்கேருந்து நம்ம இப்போ வந்து 7th ஸ்டேஷன் வந்து பொங்கல், பொங்கல் சொல்லுவாங்க இங்கே, பொங்கல்னு சொல்லுவாங்க, பொங்கல்னு சொல்லுவாங்க. இப்போ போகிறோம், இந்த சைடு தான் போகணும், இந்த சைடு தான் போகணும், போட்டு பாருங்க 2 பொங்கல், இந்த சைடு தான் போகிறோம். இன்னும் நம்மளோட எம்ஆர்டி வர்றதுக்கு வந்து இன்னும் 2 நிமிட்ஸ் இருக்குது, இன்னும் 2 நிமிட்ஸில் வந்துடும் நம்மளோட எம்ஆர்டி. தென் ஆஃப்டர் நான் உங்களுக்கு நான் பொங்கலுக்கு போயிட்டு காட்டுறேன். கைஸ் நம்ம வந்து இப்போது பொங்கல் ரீச் ஆகிட்டோம், பொங்கல் எம்ஆர்டி வந்தாச்சு, நம்ம வந்து பொங்கல் எம்ஆர்டியில் வந்து இறங்கிட்டோம். அடுத்து வந்து நான் எல்லாட்டில் போகலான்னு பார்த்தேன், பட்டு இங்கேருந்து நடந்து போகலான்னு ஒரு ஐடியா, ஸோ அப்படி போகலான்ற பாருங்கள். ஓகே கைஸ், யூ மீட் த நெக்ஸ்ட் வீடியோ, பபாய்.